ஈரமான ரோஜாவே 2 சீரியலோட லாஸ்ட் டே ஷூட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சிருக்குங்க. எஸ், அதாவது விஜய் டிவியில் ஈரமான ரோஜாவே 2 வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்தது ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறமா கொஞ்சம் டல் அடிக்க ஆரம்பிச்சது, அப்படியே டிஆர்பியும் கம்மியாக ஆரம்பித்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா மதிய ஸ்லாட்டில் தூக்கி போட்டுட்டாங்க. மதிய ஸ்லாட்டில் இடையில பார்த்திங்கன்னா மறுபடியும் கதையை கொஞ்சம் நல்லா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா, அதாவது மூணாவது தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு வந்து கன்சீவ் ஆகிற மாதிரி அவங்களோட கல்யாணம் அப்படின்ற மாதிரி கதையை ரொம்ப ட்ராக் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அட் தி சேம் டைம் ஆனால் கதை வந்து ரொம்ப நல்ல கதையை வந்துட்டு அழகாக கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு. இன்னொன்று பார்த்தோன்னா வந்துட்டு ஆக்சுவலி ஹீரோ ஹீரோயினோட வாழ்க்கையே வந்து இங்கே தொங்கலில் இருக்கும்போது அவங்க தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு போகிறது அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு நியாயமே இல்லாத மாதிரி இருந்தது. இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இப்படி இருக்க நேரத்தில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரியலை முடிச்சே ஆகணும், டிஆர்பியும் ஒன்றும் வரமாட்டேங்குது, கதையும் இதுக்கு மேலே எழுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஷூட்டிங்கை வந்து முடிக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த எபிசோட்ஸ்லாம் டெலிகாஸ்ட் ஆனால் மட்டும்தான், பாக்கி மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஏஆர் டூவை முடிக்க போகிறாங்க. கதை வந்து அப்படி இப்படின்னு இருந்தாலுமே அந்த பேரெலாம் நிஜமாலுமே ஒரு சூப்பரான பேர். அட் த சேம் டைம் அவங்களும் சூப்பராக நடிக்கக்கூட ஆளுங்க. அதாவது நம்ம பார்த்தி, ஜீவா, பிரியா, இவங்க காவியா எல்லாருமே அவ்வளோ அழகாக நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட். ச்சே, அவங்கள இவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஃபீல் தான் இருக்குது. ஏன்னா இருந்தாலுமே இடையில நிஜமாக சொன்னால் கதை நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகே, நீங்கள் ஈரமான ரோஜாவே 2 சீரியல் வந்து பார்க்குறீங்களா, உங்களுக்கு இந்த கதை எந்த அளவுக்கு பிடிக்கும், இதில் நடிக்கிற எந்த பேர் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சீரியல் முடிய போகுது, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள்.